நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராமராஜன் அவர்கள் நடிப்பில் வெளியேந்த திரைப்படம் தான் சாமானிய திரைப்படம் இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக கலவையான விமர்சனங்கள் பெற்றாலும் வசூல் ரீதியாக நல்ல வசூலை வந்து வசூலிக்கவில்லைன்னு வந்து சொல்லலாம் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து வசூலிக்கவில்லை இந்த நிலையில் சாமானிய திரைப்படம் வெற்றி பெற்றால் மற்ற இரண்டு திரைப்படங்களில் அடுத்தடுத்து இரண்டு திரைப்படங்களில் ஈரோவாக நடிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வைத்திருந்தாராம் ராமராஜன் அவர்கள் ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை வந்து சாமானிய திரைப்படம் தரலை அப்படின்றதுனால அவர் தனது திட்டத்தை மாற்றியிருக்காரம் ராமராஜன் அவர்கள் தன்னை ஈரோவாக வைத்து படம் எடுக்கும் தயாரிப்பாளர்கள் வந்து பொருளாதார ரீதியில் நஷ்டம் அடையக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த முடிவை அவர் எடுத்திருக்காராம் இனிமேல் வந்து ஈரோவாக நடிக்க வேண்டாம்னும் அவர் முடிவு செஞ்சிருக்காரோ அது தவிர பெரிய நடிகரோட படங்களில் தனது வயதுக்குரிய கேரக்டர் கிடைத்தால் அந்த கதையில் நடிக்கலாம்னு வந்து முடிவு செஞ்சிருக்காராம் ராமராஜன் அவர்கள் ஏற்கனவே தொண்ணூறுகளில் பிரபலமாக இருந்த பல நடிகர்கள் தற்பொழுது நல்ல கேரக்டர் கிடைத்தால் அந்த கேரக்டர்களில் நடித்து கொண்டிருக்காங்க அதே போல் ராமராஜன் அவர்களுமே வந்து அவர் வயதுக்குரிய நல்ல கதை கிடைத்தல் அந்த கதையில் நடிக்கலாம் அப்படின்னு வந்து ராமராஜன் அவர்கள் திட்டமிட்டம் இருக்காங்களாம் அதுக்காக கதையுமே வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ராமராஜன் போன்ற சீனியர் நடிகர்கள் வந்து தங்கள் படத்தை நடிப்பதற்கு வந்து பெரிய நடிகர்கள் வந்து பலருமே வந்து வருவார்கள் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இருந்தாலுமே வந்து ராமராஜன் போன்ற அனுபவமுள்ள நடிகர்கள் குணச்சித்திர வேடங்கள் நினைத்தால் நிச்சயம் அவர் இன்னும் ஒரு ரவுண்டு கோலிவுட்டில் வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது கோலிவுட் திரையாளுக்கில் இன்னும் ஒரு ரவுண்டு ராமராஜன் வருவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் மேலும் இது தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆரோன் தமிழ் சினிமக்களும் யூடியூப் சேனலை பார்க்கும் நன்றி வணக்கம்